உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு, அம்மா ஜெயிச்சிட்டாங்க, ஆர்டர் கொடுங்க. என்ன தம்பி, எதுவுமே நடக்காம நீங்க பாட்டுக்கு அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? ரெண்டு பேரும் சமைச்சது தானே சாமிக்கு படைக்கணும். ஆமா, அம்மாவோடது மட்டும்தான் படைக்க முடியும், அவரோடதெல்லாம் படைக்க முடியாது. என்ன சொல்றாரு? ஏன் முடியாது? அங்க பாருங்க. சாமிக்கு படைக்க வேண்டியது எச்சிலாயி போச்சு, அதை இனி எப்படி எடுத்துட்டு போய் படைப்பீங்க? நீங்க சொன்ன சிக்னல் அப்ப சரிதான். சாமி அந்த பிரசாதத்தை எச்சில் பட வச்சு அத வேண்டாம் சொல்லிடுச்சு. கரெக்டா? எஸ், அம்மா தான் வின்னர். என்னடா பசிக்குதா? சாமி அது கொஞ்சம் எடுங்க. போய் அங்க உட்காந்து சாப்பிடணும். சரி சரி, அந்த ஆர்டர் எடுத்துட்டு வந்து கொடுங்க. கோயில் பிரசாதத்தை முதல்ல எப்பவுமே வர்ற குழந்தைகளுக்கு தான் கொடுப்போம். இன்னைக்கு அந்த பாலமுருகனே குழந்தை ரூபத்தில் வந்து பிரசாதத்தை ஏத்துக்கிட்டாரு, அதனால அவர் தான் ஜெயிச்சாரு. இந்த போட்டியில ஜெயிச்சது நீங்க தான். நாங்க யாரும் உங்களை தேர்ந்தெடுக்கலைனாலும் அந்த கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்தாங்க இந்த ஆர்டரை வாங்கிங்க. ஒரு நிமிஷம், நீங்க பண்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இங்க பாருங்க, அவர் எங்க அப்பா தான். ஆனா இந்த போட்டியில நியாயமா ஜெயிச்சது எங்க அம்மா தாங்க. தம்பி நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? தம்பி அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? டே ராஜா விடுறா, அப்பாவே ஜெயிச்சதா இருக்கட்டும். மா, அப்பா ஜெயிச்சா முதல்ல சந்தோஷப்பட போறாள் நான் தான். ஆனா அதுல ஒரு நியாயமும் நேர்மையும் இருக்கணும்லம்மா. நாம குடும்பமா சமைக்க தான் இங்க வந்தோம். திடீர்னு அவரு யாரையோ ஒருத்தன் அனுப்பி சமைக்க வச்சிருக்காரு. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாம சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு குழந்தை பசியில தெரியாம எடுத்து சாப்பிட்டுச்சு. இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு அப்பாதான் ஜெயிச்சாருன்னு அவங்க சொல்றது என்னால ஒத்துக்க முடியாதுமா. தம்பி இது நிர்வாகம் எடுக்கிற முடிவு, இதுல நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு சந்தேகப்பட்டுதான் நான் ஏற்கனவே அறநிலைத்துறை அமைச்சருக்கு போன் பண்ணிட்டேன். அவருடைய பிஏ என்னுடைய ஃப்ரெண்டு தான். டே ராஜா, ஏன்டா அப்படிலாம் பண்ற? இல்லம்மா, உங்களுடைய இந்த உழைப்பு வேர்வை அர்ப்பணிப்பு இது எதுவுமே வீணா போயிடக்கூடாதுமா. சம்பந்தப்பட்ட அமைச்சரோ அதிகாரிகளோ வரட்டும், அவங்க வந்து நியாயத்தை சொல்லட்டுமா, ஒத்துக்குவோம். என்ன தம்பி இந்த விஷயத்தை போய் இவ்வளவு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன
நீங்க அவரோட சேர்ந்துக்கிட்டு ஆர்டரை தூக்கி அவர் கையில கொடுப்பீங்க. யாருக்கு தெரியும் உங்களுக்கு அதுல எவ்வளவு கம்சனோ என்னவோ. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போக சொல்றீங்களா என்ன? டே ஏண்டா அப்படி எல்லாம் பேசுற, அதெல்லாம் வேண்டாம்டா. அம்மா இல்லம்மா, இதே நீ ஜெயிக்க வேண்டிய போட்டி, அப்படிலாம் சும்மா எல்லாம் விட்டுற முடியாது. நீ சும்மா இரு. நான் ஜெயிச்சா என்ன, உங்க அப்பா ஜெயிச்சா என்ன? அதெல்லாம் முடியாது. அத்த நீங்க ஏன் விட்டு தரணும்? போட்டியிலேயே கலந்துக்காத அவரை எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியும்? சார் எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை? இந்த ஆர்டர் சீதாவுக்கே கொடுத்துருங்க. இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம இருக்கணும். அது எப்படி? நீங்க என்ன சும்மா தூக்கி கொடுக்குறீங்களா என்ன? அப்படிலாம் யாரும் தானம் பண்ண வேணாம் சார். அமைச்சர் வரட்டும், வந்து நியாயத்தை சொல்லட்டும். டே ராஜா சொன்னா கேளுடா, வேண்டாம்டா. மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் ஜெனரல் ஃபார்மாலிட்டி தானே. இந்த பக்கம் சமைச்சது யாரு? யாரு யாருங்க யாருன்னு கேக்குறேன். ஏங்க சமைச்சவங்க இருக்கீங்களா இல்லையா? யாருங்க சமைச்சது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.